இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் ஆளுநர் இருக்கிற மாதிரி அங்கே கிடையாது. இப்போ சாலை போடணுன்னா நிதி வேணும். புதுச்சேரியை விட மிக குறைவான மக்கள் தொகை கொண்ட 3 லட்சம் பேர் கொண்ட மக்கள் தொகை கொண்ட காரைக்கால் இந்தியாவுடைய வாக்குறுதியின் அடிப்படையில் தான் நம்ம இந்தியாவில் இணைஞ்சிருக்கிறோம். இடஒதுக்கீடு என்பது 50 இருக்காது. மத்திய அரசு வந்து பெரிய அளவில் கொள்ளடிச்சிட்ருக்காங்க புதுச்சேரியில். இப்போ புதுச்சேரிக்குன்னு தனி கல்வி வாரியம் அமைத்தால் தான். டிஎன் மீடியா 24 நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் அருணபாரதி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். புதுச்சேரி யூனியன் டெரிட்டரியாக இருக்கக்கூடிய புதுச்சேரியை குறித்து நாளொருவனும் பொழுதொரு மேனியுமா அரசியல் செய்திகள் நம்ம நிறைய பார்க்குறோம். அங்கே நடக்கக்கூடிய அரசியல் நகர்வுகளை வந்து பார்க்குறோம். அதையெல்லாம் தாண்டி புதுச்சேரி ஒரு மாநிலமாகணும் அப்படிங்கிற கோரிக்கை வலுத்துக்கிட்டே இருக்கு. புதுச்சேரி ஏன் மாநிலமாகணும், புதுச்சேரிக்கு மாநிலமாகிற தகுதி இருக்கா, புதுச்சேரி மக்கள் அதை விரும்புகிறாங்களா அப்படிங்கிற பல கோணங்களில் இந்த விவாதம் இருக்க போகுது. வணக்கம். புதுச்சேரி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பாஜக ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய புதுச்சேரின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் அங்கே பாஜகவுடைய ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப மத்தியிலிருந்து ஆளக்கூடிய ஒரு தேசிய கட்சியுடைய நேரடியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பரவலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் ஏன் வந்து மாநில தகுதியை கோரிக்கையாக வைக்கிறீங்க, அந்த மாநில தகுதி அப்படிங்கிறதுக்கான தேவை என்ன? வந்து மக்களாட்சின்னு உலகம் முழுக்க இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கோம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஆள்வதுதான் மக்களாட்சி. இப்போ புதுச்சேரியில் மட்டும் என்ன நடக்குது அப்படின்னா, தேர்தல் நடக்குது. ஒவ்வொரு முறையும் மக்களவைத் தேர்தல், மாநிலங்களவை தேர்தல், சட்டமன்ற தேர்தல் நடக்குது. எல்லாத்துலேயுமே அதிகாரம் பெற்றவர்களாக முதலமைச்சர் அமைச்சர்கள்லாம் வராங்க. ஆனால் இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு என்பது செயலாக்கத்துக்கு வருவதற்கு இந்திய அரசு நியமிக்கக்கூடிய துணை நிலை ஆளுநருடைய ஒப்புதல் வேணும். இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் ஆளுநர் இருக்கிற மாதிரி அங்கே கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுநருக்கு என்னென்னா, அன்றாட நடைமுறையில் அவர் தலையிட மாட்டார். அவர் வந்து அதிகபட்ச சட்டம் தமிழ்நாடு அரசு இயற்றுச்சு அப்படின்னா அந்த சட்டத்துக்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டிய இடத்துல அவர் இருக்கார் ஆளுநர். அது ஒப்புதல் கொடுங்க, பெண்ணீட்டுக்கெல்லாம் கொடுக்கல, ஒப்புதல் கொடுங்க அப்படின்ட்டுலாம் நாங்கள் பேசுகிறோம். ஆனால் புதுச்சேரியினுடைய நிலைமையில் என்னென்னா, அன்றாட அரசு நிர்வாக நடைமுறை நடத்தக்கூடியவரே ஆளுநர் தான். இப்போ வந்து ஒரு அரசு ஊழியர் பணியிட மாற்றம்னா கூட அது முதலமைச்சரோ அமைச்சர்களோ நடக்கக்கூடிய வேலை கிடையாது, அது ஆளுநர் தான் கையெழுத்துப்படணும். ஒரு அரசு ஊழியர் பணியிட மாற்றம், இப்போ போனஸ் கொடுக்கறது, முதியோர் பென்ஷன் கொடுக்கறது, அந்த மாதிரி அன்றாட அரசு பணிகள் உட்பட எல்லாவற்றையும் நடைமுறையில் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்து கவனிக்கக்கூடிய இடத்துல துணைநிலை ஆளுநர் தான் இருக்கார். அதுதான் ஒன்றிய பிரதேசம், அந்த ஒன்றிய பகுதிக்கான ஒரு கட்டமைப்பாக அப்படி தான் வச்சுருக்கிறாங்க. இதை வந்து மாற்றி இது ஒரு மாநிலமாக அங்கீகரிக்கணும். மாநிலமாக அங்கீகரித்தால் மட்டும்தான் முதலமைச்சரும் அமைச்சர்களும் எடுக்கக்கூடிய முடிவு என்பது செயலுக்கு வரும். அவர்கள் வந்து மக்களுடைய பிரதிநிதிகள், மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி ஜெயிச்சு அவங்க ஜெயிச்சுட்டு அதற்கான திட்டங்கள்லாம் போடுறாங்க, செயல்படுத்தணும். ஆனால் இவர்களுடைய எந்த முடிவும் ஏற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்திய அரசால் அமர்த்தக்கூடிய துணைநிலையாளர் சர்வாதிகார போக்கோடு தான் இந்த 60 ஆண்டுகளாக அப்படி தான் ஆண்டுகிட்டு இருக்கிறான். இப்போ போன இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ புதுச்சேரியில் வந்து 30 சட்டமன்ற உறுப்பினர்கள், இது இல்லாமல் நியமன உறுப்பினர்கள்னு சொல்லிட்டு அவங்களே அமர்த்தலாம் நேரடியாக வந்து. இப்போ நியமன உறுப்பினர்கள் நம்ம எதற்காக வச்சுருக்காங்க, அந்த செட்டப் எதற்காக வச்சுருக்கோன்னா, ஒரு நல்ல மருத்துவராக இருப்பார், அவருக்கு அரசியல்லாம் தெரியாது, அவங்களாம் அரசுக்கு கருத்து கூறணும். இப்போ நல்ல கலைஞராக இருப்பார். இப்போ வந்து டெண்டுல்கர்லாம் எம்பி பதவியில் கொண்டு வராங்களா, இப்போ இளையராஜாவுக்கு எம்பி பதவியை கொடுக்குறான்றாங்க. அவங்களாம் வந்து கலைத்துறையிலேருந்து அவங்க துறையிலேருந்து சாதித்து அரசுக்கு கருத்துக்கள் கூறுவதற்காக அப்படி ஒரு ஏற்பாடு வச்சுருக்காங்க. அப்படி தான் நியமன சட்டமன்ற உறுப்பினர் என்பதும் புதுச்சேரியில். ஆனால் இதில் என்னென்னா, அரசியல் நியமங்களே நடக்குது. புதுச்சேரியில் வந்து பாஜக என்பது நிராகரிக்கப்பட்ட கட்சி. பாஜக தனியாக போட்டிட்டாங்கன்னா எந்த தொகுதியிலும் டெபாசிட் வாங்க முடியாது, அந்தளவுக்கு நிராகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்தது. ஆனால் அப்படி நிராகரிக்கப்பட்ட கட்சியில் இருக்கக்கூடிய 3 பேர் தோற்று போனவங்களை கொண்டு வந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக, நியமன உறுப்பினர்களாக ஆளுநர் நியமிக்கிறாங்க. யாருன்னா கிரண்பேடி நியமிக்கிறாங்க. நியமித்ததுக்கப்புறம் அவங்கள சட்டமன்றத்துக்குள்ளே பேச அனுமதிக்கணும்னு கேட்குறாங்க. முடியாதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி காங்கிரஸ் முதலமைச்சராக இருக்கக்கூடிய நாராயணசாமி மறுத்துறாரு, அதெல்லாம் முடியாதுங்க, நியமன உறுப்பினர்னு நீங்கள் போடுவீங்க, அதுவும் பிஜேபிக்கு புதுச்சேரியில் மக்கள் ஓட்டளிக்கலை, நீங்கள் உங்கள் கட்சிக்காரர் இருக்காங்கன்றதுனால நீங்கள் உள்ளே அனுப்புறீங்க, அதெல்லாம் முடியாதுன்னு மறுக்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இந்த 3 பேரை உள்ளே பேச விட்டால் தான் நான் பட்ஜெட்டுக்கு ஒப்புதல் தருவேன்றாங்க. இந்த 3 பேருக்கும் பட்ஜெட்டுக்கு என்ன தொடர்பு இருக்குது? இல்லை ஆளுநர் ஒரு வகையில் பேரம் பேசுகிறார், பேரம் பேசுகிறார். அப்போ வந்து ஒரு கட்சி அரசியலை நேரடியாக இந்திய அரசியலை, இந்திய அரசியலை கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பாக அந்த ஆளுநர் பதவி பார்க்குறாங்க. அடுத்தது இந்திய அரசனுடைய மேலாதிக்கம். முழுக்க முழுக்க இந்திய அரசு என்ன முடிவு எடுக்குதோ அது நேரடியாக இங்கே அமலாகும். இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து ஜிஎஸ்டி அமல் பண்ணணும் அப்படின்னா, செயல்படுத்தணும் அப்படின்னா, ஜிஎஸ்டி சட்டத்தை மத்திய அரசு போட்டுட்ட பிறகு தமிழ்நாடு அரசு ஒரு சட்டம் போடுவோம், போட்டுட்டு அதற்கெல்லாம் ஒப்புதல் தெரிவித்து அதை வந்து செயலாக்கத்துக்குறோம்.
ஆனால் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்திய அரசு என்ன சட்டம் போடுதோ அந்த சட்டம் போட்ட அதே நாள்லேருந்து அது செயலுக்கு புதுச்சேரியில் வந்துடும். இந்திய அரசு அவங்களோட இதில் போட்டு வந்துடும். அப்போ புதுச்சேரியுடைய மக்கள் தேர்ந்தெடுத்த முதலமைச்சருக்கோ அமைச்சர்களுக்கோ எந்தவித உரிமையும் கிடையாது. அது வந்து யூனியன் டெரிட்டரியாக இருக்கிறதுனால அப்படி வச்சுருக்கிறாங்க. அடுத்து யூனியன் டெரிட்டரி என்பதனால அதற்கு உள்ளாட்சி பகுதி என்பதே கிடையாது. உள்ளாட்சிகளுக்கு வந்து இப்போ வந்து கவுன்சிலரு இதெல்லாம் இருக்கு, நகராட்சி உறுப்பினர், நகராட்சி மன்றம்லாம் வச்சுருக்கோம்ல, இப்போ தமிழ்நாட்டிலலாம் வச்சுருக்கோமே. இதுக்கெல்லாம் வந்து நிதி யார் கொடுக்குறாங்கன்னா இந்திய அரசு கொடுக்குது. இந்திய அரசு வந்து ஒவ்வொரு வார்டுக்கும் இவ்வளோ, ஒவ்வொரு நகராட்சிக்கும் இவ்வளோ அப்படின்னு நிதி கொடுக்குறாங்க. அந்த நிதியிலேருந்து நம்ம வாங்கி நமக்கு அந்தந்த பகுதியில் சாலை போடுறதுலேருந்து எல்லா வேலைகளையும் செய்கிறோம். இப்போ புதுச்சேரியில் வந்து அந்த கட்டமைப்பே கிடையாது என்பதனால, ஏன்னா ஒரு மாநிலம் கிடையாது. அப்போ அந்த மாதிரி கட்டமைப்பு இல்லைன்னா சாலை கூட போட முடியாமல் இருக்கும். இப்போ சாலை போடணும்னா நிதி வேணும். நிதி வேணும்னு நம்ம கேட்கும் போதால் நிதி கொடுக்க மாட்றாங்க. இந்திய அரசு வந்து எப்போவுமே நிதி கொடுத்ததில்லை. ஒரு தானே புயலாக இருக்கட்டும், இல்லை கரோனா பெருந்துயரமாக இருக்கட்டும், எந்த ஒரு பேரிடர் எடுத்தாலும் எப்போவுமே தமிழ்நாடு புறக்கணிக்கப்படும். தமிழ்நாட்டை விட மிக கோரமாக புதுச்சேரி புறக்கணிக்கப்படுது. அப்போ மிகச்சிறிய மாநிலமாக இருக்கிறது, சின்ன பகுதியாக இருக்கிறதுனால இதுக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தாங்க. அதனால் இந்திய அளவில் அதிகமாக, அதாவது மக்கள் தொகை விழுக்காடு வச்சு மிக வேகமாகவும் அதிகமாகவும் பரவினது கொரோனா எங்கன்னா புதுச்சேரிலாம் முதன்மையான இடம் அங்கே புதுச்சேரி. ஏன்னா சிறிய பகுதியாக இருக்கிறதுனால விரைவாக பரவ ஆரம்பிச்சிது. ஆனால் புதுச்சேரியை விட எண்ணிக்கை குறைவான நோயாளிகள் கொண்ட உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் நிதி அதிகமாக ஒதுக்கப்பட்டது. 1000 கோடி 800 கோடி ஒதுக்குனாங்க. புதுச்சேரிக்கு பார்த்தோம்னா அவங்க கேட்டதே 500 கோடி தான். அவங்க வந்து 25 கோடி கொடுக்குறாங்க புதுச்சேரிக்கு. அப்போது பாரபட்சமான ஒரு பாகுபாடு என்பது இந்திய அரசிடம் தொடர்ச்சியாக இருக்குது. இப்போ வந்து கரோனா இதில் சொல்கிறோம், தானே புயலில் இப்போ வந்து இங்கே காங்கிரஸ் ஆட்சி இருந்துச்சு, அங்கேயும் காங்கிரஸ் ஆட்சி, மத்தியிலையும் காங்கிரஸ் ஆட்சி இருந்துச்சு. ஆனால் தானே புயலின் போது மிக கொடுமையாக புதுச்சேரி பாதிக்கப்பட்டது. ஆனால் எந்த ஒரு நிதியும் வரலை. அப்போ வந்து 125 கோடி கொடுத்தாங்க தானே புயலுக்கு. 65 கோடி தான் வந்து அறிவிச்சுட்டு கொடுத்தது. 125 கோடி அறிவிச்சுட்டு 65 கோடி கொடுக்குறாங்க வெள்ள அந்த பேரிடர் நிதியாக. அப்போ என்னென்னா தொடர்ச்சியான ஒரு இன பாகுபாட்டுக்கு புதுச்சேரி உள்ளாகி. இப்போ இதில் ஒரு கேள்வி என்னென்னா, இப்போது இந்த இன பாகுபாடு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஒன்று, ரெண்டாவது வந்து அலுவல் ரீதியான அத்தனை விஷயங்கள், அரசு ரீதியான எல்லா இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாத்துலேயுமே அவங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வைக்கிறாங்க, நிலப்பரப்பு அளவை வச்சு. புதுச்சேரி வந்து ஒரு சின்ன நிலப்பரப்பு தானே அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்துகிட்டே இருக்கு இல்லையா. நம்ம தனி மாநில அந்தஸ்துக்கும் அது பொருந்தும் இல்லையா, இவ்வளவு சின்ன இடத்துக்கு தனி மாநிலம் கொடுக்கணுமா அப்படி. புதுச்சேரியினுடைய மக்கள் தொகை வந்து 13 லட்சம். புதுச்சேரியை விட மிக குறைவான மக்கள் தொகை கொண்ட சிக்கிம் 6 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அந்த 6 லட்சம் பேர் இருக்கக்கூடிய சிக்கிமுக்கு மாநில தகுதி கொடுத்தாங்க. 11 லட்சம் பேர் இருக்கக்கூடிய மிசோரமுக்கு மாநில தகுதி கொடுத்தாங்க. அப்போல்லாம் இதை யாரும் பேசலை. 13 லட்சம் பேர் இருக்கிறோம் நாம். இப்போ அதை வந்து எங்களை விட சிறியவர்களுக்கெல்லாம் நீங்கள் மாநில தகுதி கொடுக்குறீங்கன்னா வடநாட்டு பகுதியெல்லாம் இருக்கிறதுனால கொடுக்குறீங்க. இப்போ நாம் மட்டும் தமிழர் பகுதி என்பதெல்லாம் புறக்கணிக்கப்படுது அப்படின்றத நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா இப்போ இது சிறிய நிலப்பரப்பு அப்படின்றத இவங்க தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. 97 வாஜ்பாய் அரசில் வந்து ஒரு கமிட்டி போட்டாங்க, புதுச்சேரிக்கு தனி மாநில தகுதி கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு 31 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு கமிட்டி போட்டாங்க. சுஷ்மா ஸ்வராஜ் தான் அதுக்கு தலைவராக இருந்தாங்க. அந்த கமிட்டியில் யார் உறுப்பினராக இருந்தாங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காங்கிரஸ் முதலமைச்சர் இருக்கார்ல, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, அவரும் இருந்தார் அந்த குழுவில். அவங்க வந்து அன்றைக்கி தமிழ்நாடு இது புதுச்சேரிக்கு வந்து ரங்கசாமி முதலமைச்சராக இருக்கும்போது ஆய்வு பண்ணாங்க, என்னென்ன நடக்குது எல்லாம் பார்த்துட்டு எப்படி இதை மாநிலமாக்கலாமா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஒரு கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அதில் புதுச்சேரி வந்து தனி மாநிலமாக தகுதி பெறுவது எல்லா உரிமையும் இருக்குது, சிறிய பகுதி என்பதெல்லாம் புறக்கணிக்கக்கூடாது. ஏன் புறக்கணிக்கக்கூடாதுன்னா, கோவாவுக்கு 87 நம்ம கொடுக்கும்போது இதே வாதம் வந்துச்சு. 87 சிறிய பகுதி என்பதால் வேணான்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி, அதாவது 97 பிறகு கோவா எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போ சிறிய பகுதி என்பதனால நீங்கள் மாநில தகுதி கொடுத்தா வளர முடியாதுலாம் நினைக்காதீங்க, கோவா அது நல்ல உதாரணம். அதுபோல் புதுச்சேரியும் வளர வாய்ப்பு இருக்குது. இது அப்படியே சுஷ்மா ஸ்வராஜ் கமிட்டி சொல்லுது, அவங்க அரசு அறிக்கையே இருக்குது. அந்த கமிட்டியில் அடிப்படையில் தான் நாங்கள் கேட்குறோம். இப்போ நீங்கள் எல்லாமே நீங்களே அந்த வாதங்கள்லாம் உடச்சிட்டீங்க, அப்புறம் எதுக்கு சிறிய பகுதியும் திரும்ப திரும்ப அந்த வாதங்களே வைக்கிறீங்க? இப்போ தனி மாநிலம்னு வர்றப்ப ஏற்கனவே நிர்வாக சிக்கல்கள் நிறைய இருக்குது புதுச்சேரியை பொறுத்த மட்டும். ஏன்னா 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் காரைக்கால், இந்த பக்கம் ஏனாம், மாகே போன்ற இடங்கள்லாம் இருக்குது. ஏற்கனவே நிர்வாக சிக்கல்கள் அதிகமாக இருக்குது. தனி மாநிலமாக கோர்றப்ப இது எல்லாத்தையும் ஒருங்கிணைந்த மாநிலமாக கொண்டு வர்றது பெரிய சிக்கலாச்சு. அதான் இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஏனாமையும் மாகேவையும் அந்தந்த பகுதியில் விட்டுருங்கன்னு சொல்கிறோம். தமிழ் தேசிய பெரியக்கும் தொடர்ந்து சொல்லுது. ஏன்னா புதுச்சேரியில் வேறு யாருமே அதை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்திய தேசிய பார்வை, இந்திய தேசிய கட்சிகள், ஆளு கட்சிகளாக இருக்கிறதுனால ஏனாமும் வேணும் மாகையும் வேணும்னு பேசிக்கிட்டே இருக்கிறதுனால இதெல்லாம் எங்கெங்கேயோ இருக்கிறதுனால நாங்கள் பண்ண முடியாதுன்னு சொன்னோம். அதனால் தெளிவாக நம்ம ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். இப்போ ஏனாம் வழியாகவும் மாகை வழியாகவும் நமக்கு என்ன இழப்பு இருக்குது, என்ன என்ன லாபம் வருது, எல்லாத்தையும் கணக்கு பண்ணி தான் சொல்கிறோம். இப்போ ஏனாமில் பார்த்தோம்னா அது வந்து நேரடியாக ஆந்திராவில் காக்கிநாடா பகுதியில் இருக்குது. அந்த இடத்துக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறிய பகுதி, அதில் 55,000 பேர் இருக்கிறாங்க.
அதில் வந்து 55,000 பேர் தான் மக்கள் தொகை. ஆனால் அந்த ஏனாம் வழியாக புதுச்சேரியினுடைய அரசு பணிகளை தெலுங்கர்கள் அதிகமாக வந்துட்டுருக்குறாங்க. நாங்களும் புதுச்சேரின்னு சொல்லிட்டு அவங்க இங்கே புதுச்சேரி அரசு பணிகளுக்கு வராங்க. இப்போ மாஹேயில் பார்த்தோம்னா 40,000 பேர் தான், 45,000 பேர் மக்கள் தொகையை, 45,000 பேர் அங்கே மாஹேயில் இருக்கக்கூடிய மலையாளிகள் புதுச்சேரியில் அரசு பணி வாங்குகிறாங்க. இப்போ ஜிப்மரில் வந்து பெரிய அளவில் ஜிப்மர் முழுக்க போனீங்கன்னா மலையாளம் முழிக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் அவ்வளோ நர்ஸுகள் கேரளாவிலேருந்து வந்து நம்ம இதில் பணியை போயிடுறாங்க ஜிப்மரில். அப்போ என்னென்னா மாஹேவும் ஏனாமும் புதுச்சேரியை ஒரு டோராக பயன்படுத்திட்டு உள்ளே வருவதற்கு பயன்படுத்திக்க தான் பார்க்குறாங்க. இப்போ அவர்களால் நமக்கு புதுச்சேரிக்கு எல்லாருக்கும் சேர்த்து ஏதாவது வரி வருமானம்லாம் அதிகமாக இருந்ததுன்னா அதை கன்சிடர் பண்ணலாம். அப்படியும் கிடையாது. ஏன்னா ஒரு 50,000 பேர் 40,000 பேர் இருக்கும்போது அதை ரெண்டுத்தையும் நீங்கள் தனித்தனி யூனிட்டரியாக வச்சுக்கலாம், இல்லை அவங்கக்கிட்ட வருத்து வாக்கெடுப்பு வச்சுட்டு அவங்கள கேரளாவோடையோ இல்லை ஆந்திராவோடையோ சேர்க்கலாம், அதை அந்தந்த மக்கள் முடிவு பண்ணலாம். ஆனால் புதுச்சேரியோடு அவங்கள சேர்த்து வச்சுட்டு உங்களுக்கு அவங்க இருக்கிறதுனால கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறது சரியானது கிடையாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போ காரைக்கால் என்னென்னா தமிழர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. 300,000 பேர் கொண்ட மக்கள் தொகை கொண்ட காரைக்கால் இருக்குது. இப்போ அந்த காரைக்காலுக்கு என்ன சொல்கிறோம்னா அந்த மக்கள்கிட்ட கருத்து வாக்கெடுப்பு நடத்தும். அவங்க வந்து தனி யூனியன் டெரிட்டரியாக போகிறாங்களா இல்லை புதுச்சேரியோடய இணைந்து இருக்கிறாங்களா அப்படின்னு கருத்து வாக்கெடுப்பு நடத்தும். ஏன்னா அவங்க 54 பிரெஞ்சுக்காரன் வெளியே போகும்போது அவன் என்ன சொல்கிறான்னா ஒப்பந்தம் இந்திய அரசோடு போடும்போது தான் எந்த ஒரு அரசியல் முடிவு எடுத்தாலும் புதுச்சேரியை பொறுத்தவரை பிரெஞ்சு காலனிகளை பொறுத்தவரை அவங்க வந்து பொது வாக்கெடுப்பு இல்லாமல் நீ எதையும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறான். எதை முடிவு பண்ணாலும் விஷஸ் ஆஃப் த பீப்புள் கணக்கில் எடுத்து உள்ள விடணும் அவன் சொல்கிறான். அதுபோல் தான் போர்ட்டுகீஸ் சொன்னாங்க, எங்கள் மக்கள்கிட்ட கருத்து கேட்காமல் நீங்கள் எது பண்ணக்கூடாது. அதனால தான் கோவாவில் என்ன பண்ணாங்கன்னா இந்தியா விடுதலை அடைந்த பிறகு முதல் கருத்து வாக்கெடுப்பு 61 ஒரு சட்டம் போட்டு முதல் கருத்து வாக்கெடுப்பு நடத்தி அவங்க மராட்டிய மாநிலத்தோடு இணையிறாங்களா இல்லை தனி கோவாவாக இருக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கருத்து வாக்கெடுப்பு நடத்தி தனி கோவாவாக தான் நாங்கள் இருக்க போகிறோம்னு அவங்க தீர்மானித்த பிறகு அது இன்றைக்கி ஒரு மாநிலமாக இருக்குது. முதல்ல யூனியன் டெரிட்டரியாக இருந்தது, போராட்டம்லாம் நடத்தி இப்போ நீங்கள் மாநிலமாக வந்துட்டாங்க. அப்போ எல்லாருக்குமே வந்து அவர்களுடைய மக்கள் சார்ந்த முடிவெடுக்கும். இப்போ புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் நாங்கள் அதான் சொல்கிறோம், புதுச்சேரியும் காரைக்காலையும் சேர்த்து தான் தனி மாநில தகுதி கொடுக்கணும்னு கேட்குறோம். அதில் காரைக்கால் மக்கள் ஒரு வேளை விரும்புகிறாங்க தனியாக தான் போன வரும்னா அவங்களுடைய கருத்துக்கேற்ப தனியாக அவங்கள யூனியன் டெரிட்டரியாக இதுவாக கொண்டு வரலாம். இதுக்கு முன்னாடி இதை மாதிரி யூனியன் டெரிட்டரியாக இருந்த பிரதேசத்தை தனியாக வேறு மாநிலத்து கூட இணைச்சிருக்காங்களா? இருக்குது. இப்போ வந்து புதுச்சேரியே பார்த்தோம்னா இப்போ இந்த காரைக்கால் மாகையானம் பேசும்போது சந்திரநாகர்னு ஒரு பகுதி இருந்துச்சு, அதுவும் ஃப்ரெஞ்சு காலனி. அவங்க என்னென்னா நான் அது வந்து மேற்கு வங்கத்தில் இருக்குது, புதுச்சேரியிலேருந்து ஒரு 1,000 கிலோமீட்டர் தாண்டி மேற்கு வங்கத்தில் இருக்குது. அவங்க வந்து நாங்கள் மேற்கு வங்கத்தோடு இணையணும் அப்படின்ற முடிவுக்கு வந்து போராட்டங்கள் நடத்தி 49 அவங்களுக்கு கருத்து வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு பிரெஞ்சுக்காரர்களே அந்த கருத்து வாக்கெடுப்பு நடத்தி அவங்க அந்த சந்திரநாகர் பகுதி என்பது மேற்கு வங்கத்தோடு இணைஞ்சிருச்சு. இப்போ புதுச்சேரியை வந்து அந்த மாதிரி 54 தான் கருத்து வாக்கெடுப்பு நடத்தாங்க. கருத்து வாக்கெடுப்புன்ற தடவை புதுச்சேரியினுடைய மக்கள் பிரதிநிதிகள் இருக்காங்க, ஓட்டெடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். அவங்களுக்கு கீழூர் என்ற கிராமத்தில் 54 அக்டோபர் மாதம் ஒரு கருத்து வாக்கெடுப்பு வைக்கிறாங்க. இந்தியாவோடு இணைந்திருப்பதா இல்லை பிரெஞ்சு காலனிகள் தனியாகவே தொடர்வதா, தனி நாடுகளாக தொடர்வதா அப்படின்னு கேட்குறாங்க. அதில் 178 பேரில் 170 பேர் இந்தியாவோடு இணைவது. ஏன்னா அது வரைக்கும் காந்தி நேருலாம் வந்து பேசிட்டு போகிறாங்க, நேரு உத்தரவாதம் கொடுக்குறாரு 49 எப்படி காஷ்மீருக்கு வந்து உங்கள் எல்லா உரிமையிலையும் பாதுகாப்புன்னு சொல்கிறாங்களோ அதே மாதம் 1949 அக்டோபர் மாதம் புதுச்சேரிக்குன்னு ஒப்பந்தம் ஒரு தனியாக ஒரு இது கொடுத்தாங்க. இந்தியாவோடு நீங்கள் இணைந்தீர்கள் என்றால் உங்களுக்கு சிறப்பு தகுதி வழங்கப்படும், உங்களுடைய ஊழியர்கள் மத்திய அரசு ஊழியர்கள் போல நடத்தப்படுவார்கள், உங்களுக்கு இந்திய அரசு அதிக அளவு நிதி கொடுத்து உங்களுக்கு அந்த தனித்தன்மையை பாதுகாப்போம் 49 நேரு கொடுக்குறாரு. இதெல்லாம் தான் புதுச்சேரி மக்களை வந்து உத்வேகப்படுத்தி ஒரு விடுதலை போராட்டத்தை பிரெஞ்சுக்காரன் கூட நடத்தி இந்தியாவோடு நம்ம இணைஞ்சோம். இப்போ இணைந்த பிறகு என்னென்னா இவங்க எந்த உத்தரவாதத்தை சொல்லி இணைச்சாங்களோ அது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. இப்போ 62 சட்டப்படி இந்தியாவில் இணைஞ்சிட்டோம். இணைந்த பிறகு புதுச்சேரி அரசு ஊழியர்கள் யாருக்கிட்ட சம்பளம் வாங்கினாங்கன்னா இந்திய அரசுக்கிட்ட வாங்கினாங்க. அவன் சொல்லிட்டு போயிட்டான் ஃப்ரெஞ்சுக்காரன், எங்கள் புதுச்சேரி அரசு ஊழியர்கள் இருக்காங்கன்னா அவர்கள் இந்திய அரசனுடைய அரசு ஊழியர்களாக கருதப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னோடனே ஒரு 70 வரைக்குமே வந்து இந்திய இங்கே இருக்கக்கூடிய புதுச்சேரி மக்கள்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு இந்திய அரசு தான் நிதி கொடுத்துச்சு. இன்றைக்கி அதெல்லாம் கைவிட்டதுனால மொத்தம் நாம் 10,000 பட்ஜெட் போடுறோம்னா கிட்டத்தட்ட 4,000 அரசு ஊழியர்களுக்கே கொடுத்துட்ருக்கோம். அரசு ஊழியர்களுடைய ஓய்வூதியம் இந்த விஷயங்களுக்கு 4,000 செலவு பண்ணுறோம். அதை வந்து நியாயப்படி இந்திய அரசு தான் கொடுக்கணும். ஏன்னா நம்ம இந்திய அரசுடைய வாக்குறுதியின் அடிப்படையில் தான் நம்ம இந்தியாவில் இணைஞ்சிருக்கிறோம். அப்போ அவன் என்னென்னா அதை எல்லாத்தையும் கைவிட்டுட்டாங்க, இந்திய அரசு ஒவ்வொன்றா கைவிட்டுட்டாங்க. இப்போ புதுச்சேரியில் ஜிப்மர் இருக்குது அப்படின்னா ஜிப்மருக்கு முன்னால் ஒரு பெரிய அளவில் அந்த ஜிப்மருக்கு முன்னால் அந்த மெடிக்கல் சார்ந்த ஒரு பெரிய மருத்துவமனையை அவங்க வச்சுருக்காங்க ஃப்ரெஞ்சுக்காரங்க வச்சு. 75 விழுக்காட்டு பணியிடங்கள் எல்லாமே வந்து புதுச்சேரி மண்ணின் மைந்தர்களுக்குன்னு ஃப்ரெஞ்சுக்காரன் ஒதுக்கியிருக்கிறோம். ஆனால் இவங்களுடைய ஆட்சி இந்திய ஆட்சிக்கு வந்த பிறகு வெறும் 25 விழுக்காடு தான் புதுச்சேரி மண்ணின் மக்கள் ஜிப்மரில் பணியாற்ற முடியும். இப்போ புதுச்சேரியில் பல்கலைக்கழகம் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டின்னு இருக்குது, அதில் வந்து 78 துறைகள் இருக்குது. அதில் 21 துறைகளில்
வெறும் 25 விழுக்காடு தான் புதுச்சேரி மாணவருக்கு படிக்க முடியும். இன்றைக்கி அது இருக்குது. இப்போ வந்து 78 துறை இருக்குன்னா 78லேயே சொல்லணும். அதுவும் 25லாம் என்ன பொருந்தும்? ஒரு அந்த பகுதியில் இப்போ அந்த புதுச்சேரி பல்கலைக்கழகம் இருக்குது அப்படின்னா 800 ஏக்கர் நிலத்தில் அது அமைக்கப்படுது. அங்கே இருக்கக்கூடிய வயல்கள்லாம் அழிச்சு தான் அதை அமைக்கப்படுது. அந்த பகுதி மக்கள் வாழ்வாதாரத்தை கொடுத்து தான் அதை உருவாக்கியிருக்காங்க. அப்போ புதுச்சேரி மக்களுக்கு அங்கே முன்னுரிமை கொடுக்கணும்ல, அதுக்காக தானே அதை உருவாக்குறாங்க. அப்போ நீங்கள் எல்லாருக்குமே இந்தியா முழுக்க எல்லாருக்கும் திறந்து கொடுத்துருக்கான ஒரு கேட்டு மாதிரி புதுச்சேரி வச்சுக்கிட்டா இந்த மண்ணின் மக்கள் எங்கே போவாங்க? இப்போ புதுச்சேரியினுடைய மண்ணின் மக்கள் எந்த இடத்துக்கு போய் வேலைக்கு போகிறாங்க? இப்போ பெரும்பாலும் வெளியூர்களுக்கு போகிறாங்க. இப்போ புதுச்சேரியிலேயே நீங்கள் தொழிற்பேட்டைகள் வைக்கிறது, புதுச்சேரி மாநிலத்தவர்களுக்கும் அங்கேயே வேலைகள் கொடுக்கறது, இதெல்லாம் செஞ்சால் தானே ஒரு வளர்ச்சி வரும். இப்போ நாம் என்ன பண்ணுறோம், பெரும்பாலும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஒரு சுற்றுலா பகுதியாக இருக்குது இது, அதனால் பலரும் வந்து போகிறதா நினைக்கிறாங்க. அதெல்லாம் அந்த கடந்த காலம். இன்றைக்கி சுற்றுலா வந்தவங்க எல்லாருமே அங்கே புதுச்சேரியில் வந்து சொகுசாக வந்துட்டுருக்குறாங்க. பெரிய அளவில் பார்த்தோம்னா அயலார்கிட்ட தான் நிலம் இருக்குது. மார்வாடி குஜராத்திகளும் கொடி கட்டி பறக்கிறாங்க, எல்லா வணிகமும் அவங்கக்கிட்ட தான் இருக்குது. நாங்கள் இந்த இது தீபாவளி பண்டிகை வந்தப்போ புதுச்சேரியில் எல்லா மக்கள் கடை வீதிகளுக்கு வரும்போது இந்த நேரத்தில் தமிழர் கடைகள்லேயே பொருள் வாங்குங்கள், தமிழரிடமே வணிகம் செய்யுங்கள், நாங்கள் ஒரு சுவரொட்டி ஓட்டுறோம், பொதுவாக எல்லா இடத்துலையும் ஓட்டுறோம். அதுக்கு மார்வாடிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதை எப்படி சொல்லலாம், என்ன துவேஷத்தை நீங்கள் பெறுக்கிறீங்க? எங்கேருந்து எதிர்ப்பு வருதுன்னா பிஜேபி கட்சியில் இருக்கக்கூடிய மார்வாடிகள் எதிர்த்துருச்சு இந்த போஸ்ட் ஓட்டினவங்கலாம் தேச பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணணும் அப்படின்றாங்க. இப்போ அந்த அளவுக்கு அவங்களாம் ஆதிக்க செலுத்தக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க. அதனால் ஒரு பெரிய அளவில் அயலார் ஆட்சியின் கீழே இருக்குது. அது ஒரு இந்திய கட்சி பிஜேபியாக இருக்கட்டும் இல்லை காங்கிரஸாக இருக்கட்டும், ஒரு அயலார் ஆட்சிக்கிட்ட ரொம்ப நாளாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நாம் வந்து ஒரு மாநில தகுதி என்பதை பெற்றால்தான் புதுச்சேரி மக்களுக்குன்னு சட்டத்திட்டங்கள் போட முடியும். இப்போ தமிழ்நாட்டில் வந்து 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்குது. புதுச்சேரியில் பார்த்தா இந்திய அரசு இடஒதுக்கீடு தான், 50 மேலே போகக்கூடாது. அதான் வச்சுருக்கேன். 95 விழுக்காடு புதுச்சேரியினுடைய மக்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் 95 விழுக்காடு இருக்கிறாங்க. அதில் ஆங்கிலோ இந்தியன்ஸ் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, ஃப்ரெஞ்சுக்காரங்க இருப்பாங்க, அதெல்லாம் 95 விழுக்காடு அவங்க தான். ஆனால் இடஒதுக்கீடு என்பது 50 விழுக்காடு. தமிழ்நாட்டு மாரி 69 விழுக்காடு வேணும்னா இந்த சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றணும். அதான் இவங்க மடிக்க மாட்டாங்களே. 7.5 விழுக்காடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட்டில் இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. 10 விழுக்காடு நாராயணசாமி அவர்கள் ஒரு சட்டம் போட்டார், அந்த சட்டத்தை அப்படியே கிழிச்சு போட்டாங்க. இங்கே இப்போ தமிழ்நாட்டில் 7.5 விழுக்காடு இருக்குது, அங்கே 10 விழுக்காடு எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க இந்திய லெவலில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் புதுச்சேரியில் வந்து மருத்துவம் படிச்சுட்ருக்குறாங்க. அப்படி எல்லா வகையிலையும் நிலங்களும் சரி, கல்வி நிறுவனங்களும் சரி, அங்களுடைய அரசு பணிகளும் சரி, வெளியாருக்கு போயிட்டு இருக்கிறதுனால ஒரு வெளியார் குடியேற்றம் அதிகமாகிட்டே இருக்குது. இப்படி வெளியார் குடியேற்றம் அதிகமாகனா இந்திய கட்சிகள், இப்போ வடநாட்டு கட்சிகள் தான் வெற்றி பெறும். அதனால தான் அங்கே பிஜேபி ஆளு. தமிழ்நாடு முழுக்க அம்மா அலைன்னு சொன்னால் கூட புதுச்சேரியில் அம்மா அலை எடுக்க மாட்டேது. ஏன்னா வெளியாக இருக்கிறாங்க. இப்போ மார்வாடி குரஜாதி ஜெயின்ஸ்லாம் இருக்காங்கன்னா இப்போ இந்தி கட்சிகள் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு, பிஜேபி போன்ற கட்சிகள் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, நிதி கொடுப்பாங்க. அதனால் அவங்களாம் பூதாகரமாக புதுச்சேரியில் வளர்ந்த மாதிரி தெரியுது. அப்போ நம்ம என்ன, ஒரு மண்ணின் மக்கள் சார்ந்த ஒரு மிகப்பெரும் மக்கள் எழுச்சி வந்தால் மட்டும்தான் இந்த நிலைமை மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இறுதியாக ஒரு கேள்வி, புதுச்சேரி தனி மாநிலமாக ஆவதில் புதுச்சேரிக்கு என்ன லாபம்? இப்போ முதல் இது என்னென்னா அரசியல் உரிமையை நாம் தீர்மானிக்கிறது, நாம் முடிவெடுத்து தேர்ந்தெடுத்து வாக்களித்த பிரதிநிதிகள் ஆள்வதற்கான ஒரு வாய்ப்பு. அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இருக்குது, தமிழ்நாட்டை போல சிக்கல்கள் இருக்குது. குறைந்தபட்ச அரசியல் பண்ணிங்கன்னா இந்திய அரசு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மாநிலத்தையே ஒரு மாநகராட்சி ஆகணும்னு பார்க்குறாங்க. தமிழ்நாடு இருக்குன்னா அது ஒரு மாநகராட்சிக்கு உட்பட்ட அதிகாரத்தோடு இருந்தால் போதும் அப்படின்ற அளவு கருதுகிறாங்க. அப்போ இன்னும் கூடுதலான அரசியல் உரிமைகளையும் ஒரு அதிகாரத்தையும் கூறக்கூடிய ஒரு நடைமுறை தான் நம்ம புதுச்சேரியில் தனி மாநில தகுதி கோரக்கூடிய அந்த போராட்டம். அடுத்தது வந்து இந்திய அரசு வந்து பெரிய அளவில் கொள்ளடிச்சிட்ருக்காங்க புதுச்சேரியில். இப்போ ஜிஎஸ்டி மட்டும் பார்த்தோம்னா ஒரு ஆண்டுக்கு 2700 கோடி போகுது புதுச்சேரியிலேருந்து. இதில் 1 ரூபா கூட திரும்ப வருவதில்லை, அதாவது வரி பங்கு என்ற அளவில் ஒரு மாநிலத்துக்கு வரியிலேருந்து ஒரு பங்கு திரும்ப அளிக்கணும். இப்போ மாநிலத்திலேருந்து வரிகளை இந்திய அரசு எடுக்குது அப்படின்னா அரசமைப்பு சட்டப்படி அந்த வரியில் ஒரு பங்கை திருப்பி அவங்க அளிக்கணும், அது அரசமைப்பு சட்ட கடமை. அதை வந்து எவ்வளோ அளிக்கிறாங்க அப்படின்றத வந்து நிதிக்குழுவில் தீர்மானிப்பாங்க. இவ்வளோ பெர்சன்டேஜ் கொடுக்கலாம், இவங்களுக்கு அதிகமாக கொடுக்கலாம், இவங்களுக்கு குறைவாக கொடுக்கலாம், அதுக்கான பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் கொடுத்தே ஆகணும். ஆனால் புதுச்சேரிக்கு கொடுத்தே ஆகணுன்ற கட்டாயம் முடியாது. இப்போ இந்திய அரசு இப்போ என்ன பண்ணனா ஒரு ஆண்டுக்கு 1710 கோடி கொடுக்குறாங்க. ஆனால் நியாயப்படி அந்த அரசு ஒரு மாநில தகுதி பெற்றோம்னா 2700 கோடி கிடைக்கும். 2700 கோடி வரி பங்காக மட்டுமே கிடைக்கும். அவங்க பிச்சை இப்போ இந்த 1710 கோடி இந்திய அரசு கொடுக்குதுன்னா கொடை என்ற பேரில் கொடுக்குறாங்க. நாங்கள் எதோ பிச்சை போடுறோம் உங்களுக்கு அப்படின்ற அளவு தான் கொடுக்குறாங்க. அது ஒரு உரிமைன்னு நீங்கள் கேட்க முடியாது. நாங்கள் போனால் போதும் உங்களுக்கு பார்த்து கொடுக்குறோம் அப்படின்ற அளவு இருக்குது. ஆனால் சட்டப்படி ஒரு மாநிலமாக நாம் இருந்தோம்னா 2700 கோடி கிடைக்கும் ஒரு ஆண்டுக்கு. அப்போ அதுபோல் நிதியெல்லாம் நமக்கு கூடுதலாக வரும்போது நம்ம உள்கட்டமைப்பில் மேம்படுத்த முடியும். இப்போ வந்து பஞ்சாயத்து ராஜ் அந்த அப்புறம் இந்த நகர்மன்றம் இதெல்லாம் சுத்தமாக அதுக்கான நிதி கிடையாது, அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. இப்போ ஒரு மாநில தகுதி பெற்றால் அதற்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ புதுச்சேரியில் வந்து அரிக்கம்பேடுன்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதி வந்து மிகப்பெரிய சோதர்கால துறைமுகம், கீமுவில் இருந்து செயல்பட்ட ஒரு துறைமுகம், கீழடி காலத்து துறைமுகம்.
அந்த ஹரிக்கமேடு இருக்கக்கூடிய பகுதியை நம்ம தமிழ்நாடு அரசு கீழடியில் அகழ்வாராய்ச்சி பண்ண மாதிரி புதுச்சேரியில் பண்ண முடியாது. ஏன்னா புதுச்சேரி அரசுக்குன்னு அகழ்வாராய்ச்சி துறையே கிடையாது, தொல்லியல் துறையே கிடையாது. அதை பற்றிய பாடத்தை புதுச்சேரி மக்களுக்கு சொல்லணும்ல, இங்கே ஒரு பகுதி இருக்குது, அதில் வந்து அரிக்கமேடுன்ற பகுதியில் பெரிய அளவில் வாணிகம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லணுமா? புதுச்சேரி மக்களுக்கும் கல்வி வாரியம் கிடையாது. புதுச்சேரி பகுதிக்கான மக்களுக்கான ஒரு கல்வியை கொடுக்கறதுக்கு அந்த பகுதியினுடைய நிலப்பகுதி யானம் ஆகிய காரைக்கெல்லாம் இருக்குன்னா அது புதுச்சேரி மக்களுக்கு பசங்களுக்கு தெரியாது. நாம் தான் சொல்லி கொடுக்கணும். ஏன்னா அவங்க என்ன படிக்கிறாங்கன்னா சிபிஎஸ்சி படிக்கிறாங்க. சிபிஎஸ்சி பாடத்திட்டம் தான் புதுச்சேரி அமலில் இருக்குது. டெல்லியில் என்ன சொல்கிறானோ அந்த சுல்தான் வரலாறு, ஆலியாபர் வரலாறு, அந்த வடநாட்டு வரலாறுலாம் இருக்குல்ல, அதை தான் புதுச்சேரியில் மக்கள் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து புதுச்சேரிக்குன்னு தனி கல்வி வாரியம் அமைத்தால் தான் ஒரு மாநில தகுதி பெற்று அதை அமைச்சா மட்டும்தான் அந்த பகுதி மக்களுக்கு ஒரு சரியான கல்வி கொடுக்க முடியும். இப்போ மத்திய அரசு என்ன பண்ணால் நேரடியாக யூபிஎஸ்சியை வச்சு தான் புதுச்சேரியில் அரசு பணிகளில் நிரப்புகிறாங்க. இப்போ மாநில இப்போ தமிழ்நாடுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி இருக்குது, ஒரு மாநில அரசு தேர்வாணையம் இருக்குது, தேர்வு நடத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கான வேலைகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கு நம்ம சட்டம் போடலாம் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் புதுச்சேரியில் வந்து அரசு தேர்வாணையம் ஒன்று கிடையாது. இந்திய அரசு என்ன சொல்கிறோன்னா அதுதான், ஒரு சின்னஞ்சிறிய பகுதின்னு சொல்கிறோம். 30 ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறாங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறாங்க. முழுக்க முழுக்க பார்த்தோம்னா மார்வாடிகள், ஜெயின்ஸு, பனியாஸ் இவங்க தான் இருக்கிறாங்க அதிகாரியத்தில். அப்போ இந்த அதிகார வர்க்கம் என்ன வைக்கிறாங்களோ அதுதான் சட்டமாக இருக்குது. வரக்கூடிய துணைநிலையாளர் இன்றைக்கி வேணால் தமிழ் இசையாக இருக்கலாம், நாளைக்கு ஒரு இந்தி இசைன்னு இன்னொருத்தவங்க வருவாங்க, ஏற்கனவே கிரண்பிடி வந்த மாதிரி. அப்போ அவர்கள் அதிகார வர்க்கமும் இந்திய அரசு அதிகாரிகளும் இந்த ஆளுநரும் செய்வது தான் சட்டம் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கும். அவர்களுடைய நேரடிய சர்வாதிகாரத்தின் கீழே நாம் வைக்கப்பட்டிருக்கோம். இதை மாற்றுவதற்கு மாநில தகுதி என்பது அடிப்படை அத்தியாவசிய தேவை. அதை நோக்கி தான் நம்ம போராட்டம் பண்ணிட்டுருக்கோம். உங்களுடைய முன்னெடுப்புகள் எல்லாமே வெற்றியடைய டிஎன் மீடியா 24 சார்பாகவும் பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் இவ்வளவு நேரம் எங்களோடு கலந்துரையாடினதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. டிஎன் மீடியா 24 இணைந்திருங்கள். டிஎன் மீடியா 24 மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.